So now we see part 19, question number 5, and this is for 11th standard exercise 1.3. So exercise 1.3 la subdivision 1 to already we have seen. Now we see the third one. We have to construct a function which is 1 1, but not onto. Kandipa indha maari or function form panna mudiyadhu. Ena 1 1 nu vandutade definitely it is onto function only. Ena inge vandu namakku 4 element, here also 4 elements. N of A equal to N of B. So N of A equal to N of B nu vandutade kandipa it is onto function. அதே மாதிரி இந்த இடத்துல 1 1 ஆல்ரெடி கொடுத்துருக்கு. அப்போ 1 1ன்றப்ப நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன்னு வந்துச்சு. அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன்னு வர்றப்போ நாட் ஆன்டு அப்படிங்கிறத நமக்கு வந்து அடிபட்டு போயிடும். ஸோ வி கான் கன்சிடர் சச் ஃபங்க்ஷன். இதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப் இஸ் 1 1 இம்ப்ளைஸ் எஃப் இஸ் ஆன்டு. எஃப் மஸ்ட் பி ஆன்டு. அது வேற வழியே இல்லை. அந்த மாதிரி தான் அது ஃபார்ம் ஆகும். எஃப் மஸ்ட் பி ஆன் டு 1 பி. ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங் தி ஆன்சர். தென் லாஸ்ட் ஒன் யூ ஆர் கன்சிடரிங் 1 to 1 அண்ட் ஆன் டு. 1 to 1ஆகவும் இருக்கணும், ஆன் டுவாகவும் இருக்கணும். ஸோ 1 to 1னா என்ன? டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் ஏ சுட் பி அசோசியேட்டட் டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் பி. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம ஆரோ மார்க் மாற்றி மாற்றி போடுறோம். இப்போ இந்த மாதிரி போட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹியர் எஃப் இஸ் 1 1 அண்ட் ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமன். ஹியர் ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமன். ஏன்னா ரேஞ்சும் ஏபி சி டி, தென் கோடமன் ஆல்சோ ஏ பி சி டி. ஸோ 1 1 வந்ததுனாவே நமக்கு வந்து இந்த இடத்துல ஆட்டு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். So thank you for that. இது எஃப் வந்து நம்ம எழுத மறந்துட்டோம். ஸோ ஹியர் யூ ஹேவ் டு ரைட் எஃப். எஃப் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 1, A, தென் 2, B, தென் 3, C, தென் 4, D. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். 1 1 இப்படி தான் எடுக்கணும் இல்லை. யூ கேன் டேக் இன் அனதர் வே ஆல்சோ. திஸ் இஸ் ஆல்சோ 1 1 ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஏரோ மார்க் வந்து 1 2 A, 2 2 B, 3 2 C, 4 2 D எடுக்கலாம். நமக்கு வேற பட் 1 should be அசோசியேட்டட் வித் 1 element only. 2 element அசோசியேட் ஆனால் தட் இஸ் நாட் என்டையர்லி அ ஃபங்க்ஷன், பிகாஸ் எவ்ரி எலிமெண்ட் இன் ஏ should have a unique image in B. இமேஜ் வந்து யூனிக்காக மட்டும் இருக்கணும். இப்போ சப்போஸ் 1 வந்து திரும்ப மறுபடி இந்த மாதிரி ஏக்கு போனால் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். எஃப் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். பட் நமக்கு வந்து எஃப் வந்து ஆல்ரெடி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ வென் யூ செலக்ட் த இமேஜ் யூ ஷுட் பி கேர்ஃபுல் வித் தட். தேங்க்யூ.